ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்யலாம்னு பார்க்கலாங்களா? நான் வந்துட்டு ஒரு கோவக்காய் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். சாதத்துக்கு எதுக்காக இருந்தாலும் சாப்பிடலாம். ஒரு ஒரு 300 கிராம் கோவக்காய் நான் இப்படி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் எலசாக பார்த்து வாங்கிக்கோங்க. எனக்கு இப்படி தான் கிடச்சிது. இது வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இதில் வந்து கடுகு போட்டுக்குங்க, ஜீரகம். ஜீரகம் வந்து எல்லாத்துக்குமே நல்லது, அதனால் அப்படி சேர்த்துக்கணும். காஞ்ச மிளகாய் ஒரு 4 மிளகாய். இது கடுகு பொரியட்டும். நமக்கு கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். பச்சை மிளகாய் ஒரு 4 போட்டுக்குங்க. ஒரு 2-3 பல்லு பூண்டு தட்டி போட்டுக்குங்க. பூண்டு தட்டி போட்டுக்குங்க. கருவேப்பிலை வெங்காயம் இது வந்து நமக்கு எல்லாமே வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம காய் போட்டு தண்ணியெலாம் எதுவும் போட போகிறதில்ல. இதுலேயே தான் நம்ம வதக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் சும்மா லைட்டாக மெத்துன்னு ஆகும்போது, மெத்துன்னு ஆகணும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தால் சரி. இங்கே பாருங்க, இந்த மாதிரி நமக்கு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம காய் கூடியே வெங்காயமும் வதங்கும் நமக்கு, அதனால் நிறைய வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ வந்து நம்ம காய் போட்டுக்கலாம். போதும், இப்படி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பொசிஷன் வேணுமோ அப்படி நம்ம இஷ்டம்தான். எப்படி கட் பண்ணாலும் நம்ம இஷ்டத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். ரவுண்ட் ரவுண்டாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி நீள நீளமாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நல்லா இது வதங்கட்டும் நமக்கு. இப்போ இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு பார்த்தீங்களா. நம்ம இந்த நேரத்தில் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வதக்கலாம். இந்த காய்க்கு எவ்வளோ உப்பு தேவையோ அது போட்டுக்கோங்க. சால்ட்டு தான் போடுறேன். கோவக்காய் வந்து உடம்புக்கு நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுகர் பேஷண்ட்டு எல்லாமே நல்லது. வாரத்தில் ஒரு 2 நாள் எடுத்துருந்தா கூட சூப்பர் தான். நம்மளால் ஈஸியான மெத்தடில் கூட செஞ்சு சாப்பிடலாம். இது ஈஸியான மெத்தட் தான், ஒன்றும் மசாலாலாம் கிடையாது. நமக்கு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம மூடி போட்டு வதக்கிடலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படி வதக்கி விடுங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படி நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்து எடுத்து வதக்கி விட்டோம்னா நமக்கு வந்து இந்த காய்கறியெல்லாம் ஈவனாக நமக்கு வந்துருக்கும். இது செய்யறதுக்கு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக தான் ஆகும். அந்த எல்லா காயும் சேர்ந்து விட இந்த காயிலே தண்ணி விழுதுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே தண்ணி விழுது. நமக்கு தண்ணி தேவையில்லை. இது பண்ணினாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் நமக்கு. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நமக்கு வதங்கி இருக்கு பார்த்தீங்களா. நான் இது மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் எடுத்து எடுத்து வதக்கி விட்டேன். நல்லா நமக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து மஞ்சத்தூள், இது வந்து கரம் மசாலா, கொஞ்சம் சீரகப்பொடி, கொஞ்சம் அதை போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான் போடுறேன். 2 ஸ்பூன், இது குட்டி ஸ்பூன் தான். இது பாருங்கள், குட்டி ஸ்பூன் தான், அதனால் நான் 2 ஸ்பூன் போடுறேன். அதே மாதிரி தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம்தான். காரம் சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். காரம் கம்மியாக சாப்பிடுவாங்கன்னா கம்மியாக போட்டுக்கலாம். இது நல்லா நமக்கு இந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் நமக்கு. எல்லா மசாலாவும் கலந்துருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து இந்த மசாலா பச்சை வாசனைலாம் போட்டு நம்ம இது பண்ணிடலாம். இதில் வந்து நீங்கள் தேங்காய் துருவல் வேணால் கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் துருவல் போடல, அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல் வேணாலும் போட்டுக்கலாம். பெப்பர் பொடி வேணாலும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம்தான்.
நான் வந்து இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்கல. நான் எனக்கு இதுவே வாசமாக இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. நான் பார்த்துட்டேன், உப்புலாம் கரெக்டாக இருக்குது, நம்ம போட்ட உப்பு கரெக்டாக இருக்குது. இது இவ்வளோ தான் நான் சொன்ன மாதிரி. இப்போ உங்களுக்கு வேணும்னா தேங்காய் தூளோடு போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடுங்க. இப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு பெனஞ்சி சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தழை தூவிடுங்க. அவ்வளோதான், கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு கிளறு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.